எல்லாருமே எதிர்பார்த்த அந்த மூமெண்ட்டையே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மேடை ஏறினார். வழக்கம் போல் தன்னுடைய ட்ரேட்மார்க் பஞ்சான என்னை வாழ வைக்கும் தமிழ் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தார். ஸோ அதுக்கப்புறமா பேசின அவர், இந்த இடத்துக்கு ஜெயிலர் படத்துக்காக வந்திருந்தேன், இப்போ வேட்டையின் படத்துக்காக வந்திருக்கேன். ஒரு இயக்குனருக்கு தோல்வி வந்துச்சுன்னா அடுத்த ஹிட் கொடுக்குற வரைக்கும் நிம்மதி இருக்காது, அதே மாதிரி ஹிட்டு கொடுத்தவங்களுக்கும் நிம்மதி இருக்காது. ஏன்னா ஒருத்தர் முன்னாடி ஓடினதை விட இன்னும் வேகமாக ஓடணும், இல்லைனா முன்னாடி மாதிரி இல்லைன்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ஜெயிலர் மிகப்பெரிய ஹிட் ஆனதுக்கு பிறகு லால் சலாம் படத்தில் நான் கெஸ்ட்ரோலில் நடித்தேன், இப்போல்லாம் நல்ல இயக்குனர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வெற்றி மரம்லாம் இருக்காங்க, முன்னாடி கதை திரைக்கதைன்னு தனித்தனியாக இருக்கும், இயக்கம் தனியாக இருக்கும், ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, எல்லாம் ஒரே இடத்துல இருக்குது, எல்லாத்தையும் ஒருத்தரே பண்ணுறாங்க. இப்போ பெரிய மாஸ் ஹீரோ மட்டும் இருந்தால் அந்த படம் ஹிட் ஆகாது, படத்தில் நல்ல கதை இருக்கணும், நல்ல கண்டென்ட் இருக்கணும், அதே மாதிரி நல்ல தயாரிப்பு நிறுவனமும் வரணும், அப்போ தான் அந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு வரும். ஜேபியும் படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. தாசே ஞானவேல் சொன்ன மாதிரி எந்த ஒரு நல்ல படத்தையும் பாராட்டுகிறேன்னா ஜேபியும் படத்தை பாராட்டலை. ஜேபியும் பார்த்ததுக்கு பிறகு அது அவரோட முதல் படம் இல்லைன்னு தெரிஞ்சது. அப்புறமா என் பொண்ணு சௌந்தர்யா ஒரு நாள் வந்து இந்த படத்தோட டைரக்டர் ஞானவேல் லைனில் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்புறம் அவர்கிட்ட, நீங்கள் மெசேஜ்லாம் சொல்லுவீங்க, நமக்கு மெசேஜ் செட் ஆகாது, மக்கள் கொண்டாடணும், கமர்ஷியலாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். 10 நாள் டைம் கேட்டார், ஆனால் ரெண்டே நாளில் கால் பண்ணாரு, நான் கமர்ஷியலாக பண்ணுறேன், ஆனால் நெல்சன் லோகேஷ் மாதிரி இல்லாமல் ரசிகர்கள் உங்களை ரசிக்கிற மாதிரி வேற ஒரு கண்ணோட்டத்தை காட்டுறேன்னு சொன்னார். அப்போ நான், அதுதான் எனக்கு வேணும், அவங்கள மாதிரி வேணும்னா நான் நெல்சன் லோகேஷ் கிட்டே போயிருப்பேன்னு சொன்னேன். இயக்குனர் என்கிட்ட 100% அனிருத் தான் வேணும்னு கேட்டாரு. அப்போ நான் எனக்கு 1000% அனிருத் தான் வேணும்னு சொன்னேன். அனிருத் என்னோட சொந்த குழந்தை மாதிரி, நீங்கள் அவரோட அபார்ட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா என்னோட 10 அடி உயர ஒரு கட் அவுட் அவரோட வீட்டில் வச்சிருப்பாரு. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, அவர் இந்த அளவுக்கு என்னை அட்மயர் பண்றதுக்கு லவ் பண்றதுக்கு நான் திருப்பி என்ன கொடுக்க போறேன்னு தெரியல. மன்னன் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ரவி அனிருத்தை ஒரு சின்ன பையனாக தூக்கிட்டு வந்திருந்தாரு. நான் அப்போ அங்கிருந்த ஒரு சிம்மாசனத்தில் அனிருத்தை உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்தேன். இன்னைக்கு இசை அப்படின்ற சிம்மாசனத்தில் அனிருத் ரொம்ப பெருமையாக ரொம்ப கம்பீரமாக உட்காந்துருக்காரு. அவருடைய 12 நிமிஷம் லைவ் பர்ஃபார்மன்ஸில் தூள் கிளப்பிட்டாரு. என்ன மாதிரியான ஒரு எனர்ஜிங்க, ராக் ஸ்டார். அவருடைய பேர் போதும் எல்லா கான்சர்ட்டுக்குமான டிக்கெட்டும் 1/2 hour மொத்தமாக தீர்ந்து போகிறதுக்கு. அப்படி ஒரு ஹை ஃபீவரில் ஃபாரினில் ஒரு கான்சர்ட்டை ரீசெண்டாக முடிச்சுட்டு இங்கே தேவாரா படத்தோட ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்திருக்காரு. இங்கே அதே எனர்ஜியோட ஸ்டேஜில் ஏறி இப்படி ஒன்று பண்ணுறாரு, இப்போ என்ன மாதிரியான எனர்ஜிங் அப்படின்னு சொல்லி அனிருத்தை பற்றி நிறைய இடங்களில் ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசினார். அடுத்ததாக படத்தினுடைய ஹீரோயின் மஞ்சு வாரியரை பற்றி பேசும்போது, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு படம் கமிட் ஆனால் அப்படின்னா டைரக்டர் நான் கேட்குற ஃபஸ்ட்டு கேள்வியே படத்தில் யார் ஹீரோயின் அப்படின்றது தான். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் இந்த படத்தில் நான் டைரக்டர்கிட்ட கேட்டேன், யார் யாரெல்லாம் என்னென்னலாம் ஆர்டிஸ்ட் அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா படத்தில் யார் ஹீரோயின் அப்படின்னு கேட்டதுக்கு மஞ்சு வாரியர் அப்படின்னு வந்து அவர் சொன்னார். நான் அவங்கள அசுரனில் பார்த்துருக்கேன், அவங்களோட மற்ற படங்களையும் பார்த்துருக்கேன், கண்டிப்பாக அவங்கள ஒரு வயசானவங்களாக காட்டவே முடியாது, ஒரு ஜென்டில் விமன் அவங்க, நேரில் சும்மா தகதகன்னு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சுவாரியர் பற்றி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஜெயிலர் படத்தில் காவாலா பாட்டில் என்ன தமன்னா கூட ஒரு சில காட்சிகள் ஆட வச்சுருந்தாங்க, இதில் மனசிலாயோ பாட்டில் மஞ்சுவாரியரை ஃபுல்லாகவே ஆட வச்சுருக்காங்க. அமிதாப் பச்சன் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அப்படி பேசும்போது அமிதாப் பச்சன் பற்றி இன்றைய 2K Kids தெரியாது, அவர்கிட்ட இருந்து அவ்வளோ விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். அமிதாப் பச்சனும் ராஜீவ்காந்தியும் சேர்ந்து படித்தவங்க. அமிதாப் ஜியோட அப்பா மிகப்பெரிய எழுத்தாளர், அவருக்கு இருந்த செல்வாக்குக்கு என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவருக்கு நடிக்கணும்னு தான் விருப்பம் இருந்துச்சு. ஆனால் அவங்க குடும்ப செல்வாக்கு இல்லாமல் தனியாக கரியருக்கு வந்தார். ஒரு முறை அமிதாப் ஜிக்கு பயங்கரமான விபத்து ஒன்று நிகழ்ந்துச்சு. அந்த சமயத்தில் இந்திரா காந்தி வெளிநாட்டில் ஒரு மாநாட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. இவருக்கு விபத்துன்னு தெரிஞ்சதும் உடனடியாக இந்தியா வந்துட்டாங்க. அப்போ தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது ராஜீவ்காந்தியும் அமிதாப் ஜியும் சேர்ந்து படித்தவங்கன்னு. அமிதாப் ஜி ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்தார், ஆனால் அது நஷ்டமாயிடுச்சு. அப்போ மும்பையே சிரிச்சது, நல்ல இடத்துக்கு போன நிறைய பேர் எப்போ விழுவாங்கன்னு காத்திருப்பாங்க. அப்போதும் அமிதாப் ஜி ஒரு இயக்குனர் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு வேலை வேணும்னு சொல்லியிருக்காரு, வேலை செஞ்சால் தான் சம்பளம் வாங்குவேணும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் டிவி ஷோ, பல்படி, ஷூ பாலிஷ் விளம்பரம்னு நிறைய அமிதாப் ஜி நடிச்சிட்டாரு. மறுபடியும் வித்த வீடு எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கினாரு. மேலே கீழன்னு வாழ்க்கை நகர்ந்துகிட்டே தான் இருக்கும். டைம் ஒரு நைட் மேலையும் கூட்டு போவோம், உடனே கீழையும் கூட்டிட்டு வரும். அமிதாப் ஜி அவங்கள பத்தி மற்றவங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்டேஜில் அவரோட ஸ்டைலில் ரொம்பவே சுவாரஸ்யமாக சொன்னார்.